ஹலோ கை சினி நம்ம பார்க்க போகிற இனிமேல் த்ரீ டி கேர்ள் ஃப்ரெண்ட் எபிசோடு எயிட்டை தான் மறக்காம கீழே லைக் பண்ணுறேங்க அப்படி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலையா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே கீழே லைக் பண்ணுறங்க சரி வாங்க நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம் எப்பி கூட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹிகாரும் பழைய விஷயத்த அவங்க யோசிச்சு பார்க்குறான் நம்ம ஹிகாரு பாஸ்டில் வந்து கேம்புக்கு போயிருக்கான் அங்கே வந்து இவனுக்கு ரொம்பவும் போர் வச்சிருக்கு ஏன்னா அங்கே எந்த விதமான இன்டர்நெட்டும் இல்லை அதையே தாண்டி அவனால் அனிமையாக அங்கே பார்க்க முடியல இதெல்லாம் ஆள் ப்ரெசென்ட்லேயும் யோசிச்சு பார்த்துன்னே சொல்கிறான் கேம்பிங் இந்த ஒரு விஷயத்துல எனக்கு எந்த விதமான நல்ல மெமரிஸும் இல்லவே இல்லை இப்படி இவனை சொல்ல போது ஈஷின் ஒரே ஒரு அடி தான் இதனால ஆள் அப்படி கீழே விழுந்துறான் நீ வந்து யோசனை இருக்கதோட இப்ப நீ எங்களுக்கு உதவுனா நல்லா இருக்கும் இதுக்கப்புறம் எல்லாருமே அங்க கேம்பிங்க்கு வந்து நிறைய விஷயத்த செய்ய ஆரம்பிக்கிறாங்க அங்க மிச்சு அவன் சொல்றான் இந்த மாதிரி நான் எதுக்கு இந்த கேம்பிங் வந்தேன் இந்த சைடு அயடவும் வந்திருக்கா இதை பார்த்து நினைக்க ஈட்டவும் சொல்றான் இவ வந்ததுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் இதுக்கப்புறம் ஈஷின வந்து கேக்குறா ஆமா இங்க வந்து யாருக்காச்சும் சமைக்க தெரியுமா இதுக்கு மிச்சு யாவும் அங்க இருக்க ஹயடவும் கையை தூக்குறாங்க சரி ஹீரோவா அப்ப உன்னால என்ன பண்ண முடியும் என்னாலயா இந்த மாதிரி உங்களுக்கு சாப்பிடற மாதிரி பிளான்ஸ் என்னால கொண்டு வர முடியும் இல்ல இல்ல நீ வந்து அந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ண கூடாது அதுக்குள்ளே ஈட்டவும் சொல்றான் இந்த மாதிரி நான் கழுவுற வேலையெல்லாம் நான் பாத்துக்கிறேன் இல்ல நீங்க வந்து அப்படி எல்லாம் பண்ண கூடாது நான் சொல்றதான் செய்யணும் சுச்சுனும் இரவாவோ அங்க இருக்க டேபிள் அரேஞ்ச் பண்ணணும் இதுக்கப்புறம் அங்க ஈட்டோவை தான் காட்டுறாங்க அவனும் அவளை பார்த்து ரொம்ப ஆச்சரியமாயிடறான் எப்படி உன்னால எவ்வளவு ஸ்பீடா இந்த பொட்டேட்டோ எல்லாம் உரிக்க முடியுது அதை பத்தி கேக்குறேன் என்னோட வீட்டுல நான் இந்த மாதிரி விஷயம் எல்லாமே நிறையவே பண்ணுவேன் தான் எனக்கு நிறையவே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இதுக்கப்புறம் நம்ம ஈஷனாவதா காட்டுறாங்க அவளுங்க கேக்குறேன் ஆமா நீ என்ன உண்மையிலேயே சிங்கிளா என்ன ஆமா நான் சிங்கிள் தான் அப்பனா நீ வந்து என்ன டேட் பண்றியா சாரிப்பா எனக்கு வந்து உன்ன மாதிரி பொண்ணு மேல இன்ட்ரெஸ்ட் இல்ல நீ வந்து அதுக்கு நீ எவ்வளவு சீக்கிரமா என்ன ரிஜெக்ட் பண்ண கூடாதுப்பா சரி உன்னால ஒரே ஒரு விஷயத்த சொல்ல முடியுமா உனக்கு வந்து என்ன பிடிக்கும்னு ஆனா மிக்சையா பார்த்தா அப்படியே வேற ஒரு விஷயத்த அங்க சொல்றான் உன்னை பார்த்தா எனக்கு அட்ராக்டிவா தெரியல அதுவும் தாண்டி உன்னை பார்த்தா எந்த விதமான அட்ராக்ஷனும் எனக்கு வரவே இல்லை நீ வந்து ஒரு தலைவலியா தான் இருக்க இதெல்லாம் கேட்டுனருக்காவ ரொம்ப கத்த ஆரம்பிச்சரா இதுக்கப்புறம் அங்க சாப்பாடும் ரெடி ஆயிடுதா அங்க இவங்களும் சாப்பிடும் போதே நம்ம இஷின்னு சொல்றா ஏ ஹயடோ இந்த மாதிரி நீ சாப்பாடு அருமையாவே ரெடி பண்ணிருக்க இதை கேட்டுனருக்கு ஆயிடவும் அங்க அழுவ ஸ்டார்ட் பண்றான் இதெல்லாம் பாத்துனாக்க நம்ம ஈட்டவும் சொல்றான் எனக்கு அழுவணும் தான் தோணுது இவங்க வந்து என்ன சொல்றாங்க இந்த மாதிரி எனக்கு ஒண்ணுமே புரியல நெக்ஸ்ட் சீன்ல அங்க ஹீரோவாவும் பிளேட் எல்லாம் கழுவி போது அங்க மிக்சோ அவன் வந்து கேக்குறான் நீ வந்து என்ன ரொம்ப வெறுக்கிறியா என்ன ஆமா நான் வந்து உன்னை ரொம்ப வெறுக்கிறேன் ஏன்னா நீ சுச்சன் கூட அந்த மாதிரி விஷயத்த பண்ணிருக்க அதுக்கு நான் உன்னை மன்னிக்க மாட்டேன் பாத்துக்கோ ஆனா நான் அவன் கிட்ட நிறைய பேர் மன்னிப்பையும் கேட்டுட்டேன் அது நான் விளையாட்டுக்கு தான் பண்ண சொல்ல போனான் எனக்கு வந்து அப்ப சுத்தமா தெரியல இந்த மாதிரி அவன் வந்து எந்த மாதிரி ஆளுன்னு இப்போ தான் அவன் கூட இருக்கும் போது எனக்கு எந்த மாதிரி ஆளுன்னு புரிய ஆரம்பிக்குது ஆனால் நீ அவன் கூட இருக்கும்போது நான் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் சொல்ல மாட்டேன் எனக்கு வந்து எந்த விதமான பிரச்சனையும் இல்லை நீ அவனை டேட் பண்ணுறதுல நான் வந்து உங்ககிட்ட ஆல்ரெடி சொல்லிட்டேன் நம்மளுக்குள்ள எந்த விதமான அக்ரிமெண்ட்டும் இல்லை நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இந்த மாதிரி நான் அவன் கூட பேசுறதுக்கும் தயாராக இல்லை ஆனால் அதுக்குன்னு நம்ம வந்து இங்கே ஃபன் பண்ண மாட்டோம் அப்படின்லாம் அர்த்தமாயிடாது நெக்ஸ்ட் சீனில் அவங்க பார்த்தா மீன் பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க ஹயடாக்கும் சீக்கிரமாகவே அங்கே மீன் மாட்டுது இதை பார்க்குற நம்ம ஈட்டும் ரொம்ப ஷாக் ஆயிடும் ஹயடோ நீ உண்மையிலேயே வேற லெவல் பா ஏன்னா உனக்கு எல்லாமே வருது அப்படிலாம் சொல்லக்கூடாது எனக்குன்னு தெரிஞ்ச சில பல விஷயம்னா அது இதுதான் எங்கள் அப்பா கூட வந்து நான் சின்ன வயசில் மீன் பிடிக்கலாம் போவேன் அதனால எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அவ்வளோதான் அதை தாண்டி வேற எதுவும் எனக்கு வராது ஆனால் ஈட்டோ அவங்க மனசில் யோசிக்கிறான் இந்த மாதிரி ஆயிடும் வந்து உண்மையிலேயே ஆசம் தான் ஏன்னா அவளுக்கு மீன் பிடிக்க தெரியுது சமைக்க தெரியுது அதையே தாண்டி அவள் மேடு கஃபிலையும் வேலை செய்கிறா நான் வந்து இவ்வளோ மாதிரி ஒரு ஆசமான பொண்ணை இது வரைக்கும் நான் சந்தித்ததே இல்லை இப்படி இவ்வளோ சொல்லணும் இருக்கும்போது தெரியாதனமா ஈஷினை வந்து அங்கே மீன் பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு வேற ஏதோ ஒன்று பூச்சிருவாளா அதை பார்த்து அவள் பயந்து அப்படியே நம்ம ஆயிடவை தள்ளி விட்டுறான் இதனால அவங்க ரெண்டு பேருமே தண்ணியில் விழுந்துறாங்க நெக்ஸ்ட் சீனில் அப்படியே குளிர் காஞ்சினே அந்த மீனியை வறுக்க ஆரம்பிக்கிறாங்க ஏ இஷி நான் உனக்கு வந்து தண்ணியில தூக்கி போடுறது ரொம்ப பிடிக்குமா என்ன மத்தவங்கள நான் வந்து தெரியாதனமா தான் அந்த போனை தள்ளி விட்டேன் ஆனா நான் உன்னை வேணுன்றே தான் தள்ளி விட்டேன் தெரியுமா இந்த சைடு ஆயிடவும் சொல்றா கேட்டிய செம்பாய் இந்த மீன் வந்து ரெடி நம்ம வந்து சாப்பிடலாமா சரி அது இருக்கட்டும் இந்த மாதிரி நீ கேட்டிய செம்பாயின்னு சொல்றது ஃபர்ஸ்ட் நேத்து அப்பனா நான் உங்களை ஈட்டோ செம்பாய் நான் கூப்பிடுவா சரி ஓகே நான் இப்பதைக்கு இங்கிலேருந்து போறேன்னு நான் கோடை சீக்கிரத்துல வரேன் இப்படி சொல்லிட்டு ஆளும் ஒரு இடத்துல வந்து உட்காந்து நீ யோசிக்க ஆரம்பிக்கிறான் இப்பதான் எனக்கு புரியுது நம்ம ஹிகாருக்கு எப்படி ஃபீல் ஆச்சுன்னு அவனுக்கு எப்பயுமே அந்த பொண்ணு கூட இருக்கும் போது இந்த மாதிரி ஃபீல் ஆகும் போல நான் வந்து இன்னைக்கு நைட்டு அவங்க கூட பேசணும் இதை பத்தி அவங்க கிட்ட ஏதாச்சும் ஐடியா கிடைக்கும் எனக்கு இதுக்கப்புறம் நைட் ஐது அங்க ஹிகாரு வந்து கேட்கறான் இந்த மாதிரி நம்ம கார்டு கேம் விளாடலாமா ஆனா இஷின் அவங்க விளையாட வேணாம் நான் வந்து வர மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறா சரி நீங்க வந்து கவலைப்படாதீங்க சிம்பாய்ஸ் உங்களுக்காக நான் டீ ரெடி பண்றேன் இப்படின்னு அவன் ரெடி பண்ண போறான் ஆனா தெரியாதனமா ரெடி பண்ணும்போது அந்த டீ மொத்தமே அவளோட கையில கொட்டிக்குது இதை பார்த்து நிற்க ஹிகாரு அவங்க ஹெல்ப் பண்றான் அவளோட கையை அங்க ஜில்லு தண்ணியில வைக்கிறான் ஆனா இதெல்லாம் பார்த்து நிற்க ஹீரோவா தான் ஒரு மாதிரி ஆயிரா அங்க ஹைடோக்கும் புரியுதா இதனாலே அவளோட கையை தர்றான் ஹே நீ வந்து என்ன பண்ணிருக்க உன்னோட கை வந்து இன்னமும் ரெட்டாக தான் இருக்கு ஆனால் அதுக்குள்ளேயே அங்கே ஈட்டவும் ஐஸ் எல்லாம் எத்தனை வரான் அங்கே சைடில் மிக்சோயாவும் மெடிசன் எல்லாம் எத்தனை வந்து தரான் இதெல்லாம் பார்த்துன்னு இருக்க ஹீரோவாக்கு தான் ஒரு மாதிரி ஃபீல் ஆகா இதனாலே அவள் வந்து ரூம் விட்டு போக ஆரம்பிக்கிறா ஆனால் வெளியில் வரும்போது இப்போ தான் அவளே நோட்டீஸ் பண்ணுறா ஈட்டை வந்து ஆல்ரெடி வெளியில் உட்காந்துருக்கான் ஆமாம் நீ வந்து என்ன பண்ணுற அதே தான் என்னோட கொஷினும் நீ வந்து என்ன பண்ணுற அதாவது உனக்கு வந்து நிலமை தான் எனக்கும் வந்துருக்கு நெக்ஸ்ட் சீனில் இவங்களும் போகும்போதே அங்கே ஈட்டவும் கேட்குறான் ஆமாம் உன்னோட ஃபேஸை பார்த்தாலே எனக்கு தெரியுது என்ன விஷயம் ஆனால் நீ வந்து இப்படி ரிட்டன் பண்ண அதாவது நீ அதெல்லாம் பார்க்காத மாதிரி சரி ஹீட்டோ உனக்கு என்ன பிரச்சனை அதுவா அது வந்து ஒரு பிரச்சனை தான் இருந்தாலும் அது யாருக்கிட்டேயும் என்னால் சொல்ல முடியல இது வந்து வித்தியாசமா இருக்குல நம்ம வந்து வித்தியாசமா பேசின்னு இருக்கோம் ஆனால் அதுக்குள்ளே இஷினோ வந்து கூப்பிடுறா உள்ளவா இந்த மாதிரி வெளியில குளிராக இருக்கு அதனால உனக்கு கோல்டு பிடிக்கவும் வாய்ப்பு இருக்கு இதனாலயே நம்ம ஈட்டோ உள்ளே போயிடுறான் அங்கே இஷினோக்கும் புரியுது ஆமா என்ன ஆச்சு ஏதாச்சும் விஷயமா என்ன அப்படிலாம் ஒன்னும் இல்ல எனக்கு வந்து நல்லாவே புரியுது நீ வந்து அந்த விஷயத்தை ஃபேஸ்ல காட்டிக்க மாட்டேங்கிற என்னதான் நீ கஷ்டத்துல இருந்தாலும் நீ வந்து எப்படி திருமண நடந்துக்கிற இப்போ அந்த விஷயமே நடக்காத மாதிரி பிரிட்டன் பண்ணிக்கிறேன் ஆனால் எனக்கு வந்து நல்லாவே புரியுது இந்த மாதிரி நான் தான் ஒரே ஒரு பர்சன் உன்னோட ஃபீலிங்ஸை புரிஞ்சிக்கிற மாதிரி சரி சொல்லு என்ன விஷயம் நடந்தது ஆனால் எனக்கு ஒரு விஷயம் தெரியும் இந்த மாதிரி நீ சேடாக இருக்க நம்ம சுற்றுன்னு வந்து எவ்வளோ நல்லவனாக இருக்கானு ஆனால் அதுக்கு நீ அவங்க கிட்டே கேட்காம இருக்கிற நீ கேட்டுட்டா அவன் வந்து தப்பாக நினச்சிப்பான்ல இதெல்லாம் கேட்குற அவ்வளோ ஓட ஆரம்பிக்கிறா எங்கே போற ஓடாத நீ வந்து அவங்க கிட்டே போய் சொல்லு நீ பேசு நான் ஆல்ரெடி அந்த பொண்ணை பற்றி பேசினேன் அப்போ பேசும்போது இந்த விஷயம் அதாவது நாங்கள் பேசின விஷயம் வந்து இன்டென்ஸ் ஆயிடுச்சு அதனால தான் நான் திரும்பவும் அந்த விஷயத்தை பற்றி பேச பேசாதவரும்ல பேசினா ஏதாச்சும் நடக்கும் ஆனா அதுக்குள்ளேயே அந்த பையனை கோப்பிடுறான் வாங்க உள்ள நம்ம வந்து கார்டு கேம் விளாடலாம் இதனாலேயே அவங்கள விளாட ஆரம்பிக்கிறாங்க ஆனா அங்க ஹீரோ அவன் யோசிக்கிறான் எனக்கு வந்து தெரியல இந்த மாதிரி இவங்க வந்து இந்த கேம் என்ஜாய் பண்றாங்களான்னு வேறமா நம்ம சுச்சுன்னு டாக்கு நஷே தவிர இவ இப்படி யோசிச்சு நடக்கும் போது அங்க ஈஷனுக்கும் ரொம்ப கோ வந்ததா இந்த மாதிரி கேம் எல்லாம் நான் விளாட விரும்பல அதுக்கும் மேல நம்மளோட இந்த டைம் நான் வேஸ்ட் பண்ண விரும்பல அப்படின்னு தூக்கி அடிச்சிடற எல்லாத்தையும் ஆனா அதுக்குள்ளேயே ஆயிடவும் சொல்றான் இந்த மாதிரி எனக்கு உடம்பு சரியில்லை நினைக்கிறேன் அதனால நான் ரெஸ்ட் எடுக்க போறேன் அங்க ஈஷின் செக் பண்ணி பாக்குறா அப்புறம்தான் இவங்களுக்கே தெரியுது இந்த மாதிரி அவளுக்கு ஃபீவர் அடிக்குதுன்னு இப்பதான் அவங்களுக்கே புரியுது இந்த மாதிரி நம்ம ஆயிடவ அவ வந்து தண்ணியில தள்ளி விட்டுருப்பாள் அதனால இவளுக்கு வந்து ஃபியூர் வந்திருக்கு ஏ என்னை வந்து மன்னிச்சிருப்பா நான் வந்து தெரியாதனமா தான் அப்போ தள்ளி விட்டேன் அதனால தான் உனக்கு ஃபியூர் வந்திருக்கு ஃபீவர் எல்லாம் ஒன்றும் இல்லை இந்த மாதிரி நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறேன் அதுக்கப்புறம் இது ஆட்டோமேட்டிக்கா சரியாயிடும் இதனாலே அவ்வளவு ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிக்கிறா ஹங்கே ஹீரோவோ உட்காந்து யோசனை இருக்கா இந்த மாதிரி நான் இப்போ ரொம்ப ஜெலஸ் ஆயிட்டேன் அவன் வந்து இவளோட கையை பிடிக்கும் போது அதுக்குள்ளேயே அங்க ஆயிடவோ எழுதுங்கன்னே சொல்றேன் என்னை வந்து மன்னிச்சிரு இந்த ஹேங்கியை வந்து நான் கொடுக்கணும் ஆனா நான் இத இதை எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு ஏன்னா இது ஒரே ஒரு விஷயம் தான் உன்னை பத்தி எனக்கு ஞாபகப்படுத்தும் அன்னைக்கு நீ ரொம்ப கைண்டா இருந்த அதையும் தாண்டி நீ ரொம்ப நல்லவ என்ன சொல்ற நான் வந்து அணிக்க சொன்னல இதை வந்து நீயே வச்சுக்கலாம் ஆனா அதுக்குள்ளேயே அவ்வளவு ஆழ்ந்துங்கன்னே சொல்றேன் இந்த மாதிரி நான் உண்மையை சொல்லணும்னு ஆசைப்படுறேன் நெக்ஸ்ட் சீன்ல அங்க இவ்வளவு போய் நிற்கும் போது ஹீக்கார் வந்துன்னே சொல்றேன் ஆமா அவளோட நிலைமை எப்படி இருக்கு ஆனா என்ன மன்னிச்சிருப்பா அவளை பாத்துக்கிறதுக்கு நான் உன்னை விட்டுட்டேன் நீ வந்து என்ன சொல்ற இந்த மாதிரி நீ தானே அவளை பாத்துக்கணும் போய் பாத்துக்கோ என்ன சொல்ற எனக்கு வந்து ஒண்ணுமே புரியல என்ன ஆச்சு அதை சொல்லு ஃபர்ஸ்ட் அங்க ஹீரோவாவும் வாழ்ந்துங்கன்னே சொல்றேன் எல்லாமே உன்னாலதான்டா ஏன்னா உன்னால தான் இந்த மாதிரி விஷயம் எல்லாம் நடக்குது உனக்கு இது வரைக்கும் என்னதான் புரிஞ்சிருக்கு நான் வந்து போறேன் இடியட் அப்படின்னு அவ போக ஆரம்பிச்சா ஆனா இதெல்லாம் பாத்துன்னு இருக்க ஆளுக்கும் ஒன்னும் புரியல அவனும் முழிச்சுன்னு இருக்கும் போது பின்னாடி இஷினோ வந்து ஒரு கிக் அடிக்கிறா போய் அவளை சமாதானம் பார்த்து அவளை தேடிப்போ இந்த சைடு ஹீரோவாவதா காட்டுறாங்க அவளும் அழுதுகுனே காட்டுக்குள்ள போகும்போது சொல்றா எனக்கு வந்து ஒரே ஒரு விஷயம் தான் புரியல இவன் வந்து எப்படி எவ்வளவு கைண்டா இருக்கான் இதனால தான் இவன் வந்து எனக்கு அவ்வளவு பிடிக்குமா என்ன ஆனா எனக்கு ஒரே ஒரு விஷயம் புரியல இப்போ வந்து நான் என்ன பண்றது இந்த சைடு அவங்களும் ஹீரோவாக தான் தேடுறாங்க இருந்தாலும் கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் ஹீரோவாக காணோம் அங்க இஷினோவோ அந்த பையனும் கத்த ஆரம்பிக்கிறாங்க எல்லாமே ஒன்னால் தான் பைத்தியம் நீ வந்து எதுவும் சொல்லாமல் இருந்திருந்தா இந்த மாதிரி பிரச்சனை வந்திருக்குமா என்ன நான் என்ன பண்றது எனக்கு ஒன்றும் புரியல நான் வந்து தேடி கொண்டு வரேன் அப்படின்னு அவனு போக ஆரம்பிக்க ஏய் நீ வந்து எங்க போற இந்த மாதிரி இந்த இடம் உனக்கே புதுசு நீ போய் தொலைஞ்சு போயிடாத இதனால அவங்களும் போக ஆரம்பிச்சிடறாங்க பின்னாடியே சீன்ல அவங்க ஆயிடவை பார்க்க போயிடுறாங்க அங்க ஆயிடவும் இப்போதான் ஒரு குண்டியை தூக்கி போடுறா தப்பு ஏன் மேலதான் என்னன்னா தெரியாதனமா ஹீரோவா செம்பாய்கிட்ட நான் அந்த விஷயத்த சொல்லிட்டேன் அதனால தான் அவங்க வந்து வீட்டை விட்டும் ஓடி போயிட்டாங்க வந்து என்ன சொல்றேன் எனக்கு ஒண்ணுமே புரியல ஹோலுங்க சொல்லு என்ன விஷயம் அதுவா இந்த மாதிரி நான் என்னோட காதலை பத்தி சொன்னேன் நான் வந்து ஹிக்காரு லவ் பண்றேன்னு சொல்லிட்டேன் நீ வந்து சொல்லலாம் அதுக்குன்னு இன்னைக்கா நீ சொல்லுவ இதுவா சரியான டைம் அதுவா இதுக்கு மேலேயே அந்த விஷயத்தை எனக்குள்ள வச்சுக்க முடியல தான் இன்னைக்கு நான் சொல்லிட்டேன் நான் நீ என்ன அவங்க ரெண்டு பேருக்கு இடையில வர போறியா என்ன அப்படி நான் நினைச்சு கூட பார்த்தது இல்ல ஏய் நீ வந்து இதுக்கு மேலே அவங்க கிட்ட நிறைய கொஸ்டினை கேட்காத கம்முனு நெக்ஸ்ட் இல்ல அவங்க ரெண்டு பேருமே ஹிக்காருவை தான் இருக்காங்க தேடும் போது நம்ம இஷினோ அவங்க பயங்கரமா கத்தினு இருக்கா உன்னால தான் உனக்கு வந்து ஏன் புரிய மாத்து எதுக்கு கோவமா இருக்கானே நீ வந்து உண்மையிலேயே ஒரு முட்டால் தாண்டா ஆனா அதுக்குள்ளே ஹிக்காரும் சொல்றான் இந்த மாதிரி நான் ஒரு விஷயத்த உங்ககிட்ட சொல்லலாமா நான் ஜூனியர் ஹை ஸ்கூல்ல படிக்கும் போது கேம்பிங் எல்லாம் நானும் போயிருக்கேன் ஆனா நான் எல்லாம் கேம்பிங்குமே ரொம்ப லோன்லியா தனிமையா தான் நான் கழிச்சிருக்கேன் நீ என்ன சொல்ற உன்னோட ஸ்டோரி அது வந்து ரொம்ப பயங்கரமா இருக்குப்பா நான் அதனாலதான் இந்த மாதிரி எந்த விதமான கேம்பிங்கும் நான் வர மாதிரியே இல்ல ஆனா இன்னைக்கு நான் அந்த கேம்பிங் இதுல வந்து நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் ஆனா என்ன பண்றது கடைசியில இப்படியாவும் யாருக்கு தெரியும் நீ வந்து கோலப்படாத ஹீரோவாவும் அதே தான் ஃபீல் பண்ணுவா அதனால நீ இதை சொல்லு அவ வந்து ரொம்ப சந்தோஷமாவா இதுக்கப்புறம் அவங்களும் தேட ஆரம்பிக்கிறாங்க அங்க ஹிக்கா இருக்கும் பழைய விஷயம் எல்லாம் கேம்பிங் பண்ணும் போது தனியா இருப்பான் அதை பார்த்து சில பல பசங்க வந்து கலப்பி விட்டுருப்பாங்க நிறைய விஷயத்த அதெல்லாம் இவனுக்கு ஞாபகம் வருது அதாவது உனக்கு வந்து பொண்ணுங்களோட ஃபீலிங்ஸ் எல்லாம் முடியாது அதையும் தாண்டி உன்னால யாரோட ஃபீலிங்ஸ் தான் புரிஞ்சிக்க முடியும் ஏன்னா நீ கேர்ள்ஸும் சரி பாய்ஸும் சரி எல்லாரையும் நீ அவாய்ட் பண்ற ஆமா அவன் சொன்னதும் கரெக்ட் தான் எனக்கு தோணுது ஏன்னா என்னால இது வரைக்கும் யாரோட எமோஷனையும் நான் வந்து எல்லாரையும் நான் வந்து எதுக்குதான் உயிரோட இருக்கேன் இதுக்கப்புறம் ஆனா நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க அவளோ ஒரு தனிமையில ஒரு காட்டுக்கு நடுவுல ஏதோ ஒரு இடத்துல உட்காந்துருக்கா இப்படி இவ்வளவு காட்டுறதோட இங்கே இந்த எபிசோட முடியுது இந்த எபிசோட வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்றேங்க சோ அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணலையா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த அனிமே போக போக இன்ட்ரெஸ்டிங் ஆகுதான்னு கீழே ஒண்ணி கமெண்ட் பண்றேங்க ஏன்னா அப்பதான் எனக்கும் தெரியும் இந்த அனிமை வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சோ இவங்க இந்த வீடியோவை இங்கே மோச்சனால நானும் இந்த வீடியோவை இங்கே மோச்சுக்கிறேன் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சாய்னரா